சேனல் 10 நேயர்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் நேயர்களாக மட்டுமல்ல இந்த நாட்களில் எழுப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே கடைசி கால இறுதி எழுப்புதல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே தொடர்ந்து நாம் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும், அது சம்பந்தமான தேவன் அவ்வப்பொழுது சொல்லுகிற காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இந்த எழுப்புதல் இதுவரைக்கும் வந்த எழுப்புதலை போல இருக்காது. இதுவரைக்கும் வந்த எழுப்புதல் எல்லாமே மங்கி போய்விட்டது, குறைந்து போய்விட்டது, அவிந்து போய்விட்டது. ஆனால் இந்த கடைசி கால இறுதி எழுப்புதல் வளர்ந்து 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 ஆண்டவருடைய இரண்டாவது வருகையில் வெற்றி உள்ள ஒரு திருச்சபையாக அது காணப்பட போகிறது. ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காக 500 ஆண்டுகளாக இந்த உலகத்தை ஆயத்தமாக்கினார். மார்ட்டின் லூத்தர் 1517 ஆம் ஆண்டில் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், ரட்சிப்பு இலவசம், விசுவாசத்தினாலே, வேதவசனத்தினாலே என்று சொல்லி ஒரு புதிய சகாப்தத்தை மார்ட்டின் லூத்தர் மூலமாக ஆண்டவர் ஆரம்பித்தார். அது அப்படியே திரும்ப திரும்ப அதிகமான வெளிப்பாட்டை வேதத்திலிருந்து ஆண்டவர் புதுப்பித்து கொடுத்து கொண்டே இருந்தார். புரொட்டஸ்டன்ட் மூமெண்ட், சீர்திருத்த இயக்கமானது, பிறகு ஞானஸ்நான இயக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு சத்தியத்தை மறுபடியும் திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தார். அடுத்ததாக மிஷினரி மூமெண்ட், மிஷினரிகள் உலகத்தின் பல பகுதிகளிலேயும் சென்றார்கள். விசேஷமாக ஆசி திருச்சபையை சேர்ந்தவர்கள் கல்வியை கொடுத்தார்கள், பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், கல்லூரிகளை கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் கட்டினாங்க, திருச்சபைகள்லாம் கட்டினார்கள். அடுத்ததாக ஆண்டவர் மெதடிஸ்ட் மூமெண்ட், ஜான் வெஸ்லி மூலமாக வேதத்தை சிறு குழுவாக எப்படி படிக்கிறது. ஆர்சி சபை மக்களுக்கு அந்த நாட்களிலே வேதாகமம் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஜான் வெஸ்லி காலத்தில் எல்லாருடைய கைகளிலேயும் வேதம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். எல்லாருடைய கைகளிலேயும் வேதாகமம் இருந்தது. சிறு குழுவாக சேர்ந்து நாம் வேதத்தை படிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் ஜான் வெஸ்லி அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படி சீஷராக்குவதற்காக சிறு குழுவை 3.5 ஆண்டுகள் நடத்தினாரோ, அதே போல சிறு குழுவாக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், வியாக்கியானம் பண்ண வேண்டும். நாட் இண்டிவிஜுவலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன், இட் மஸ்ட் பி எ கம்யூனிட்டி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு சகாப்தத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவர்கள் வேதத்தை வாசிக்க 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 நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்கிறதான அடுத்த வெளிப்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் இயற்கையாக அவர்களை வழி நடத்தினார். வேதத்தை படிக்க படிக்க என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, பரிசுத்தமாக வேண்டும் என்கிறதை கண்டுபிடித்தார்கள். பிறகு 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் எப்படி பரிசுத்தமாகிறது என்கிறதான ஒரு கேள்வி வந்து, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெந்தேகோஸ்தே இயக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்தார். அந்த பெந்தேகோஸ்தே அல்லது அசூசா ஸ்ட்ரீட் அந்த மூமெண்ட்ல, இயக்கத்தில் அந்த எழுப்புதல் முடிவடைகிற நேரத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 3 பேர் தீர்க்க தரிசனம் முறைத்தார்கள். 1900களில் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதலை போலவே உலகத்தின் பல பகுதிகளிலேயும் ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்து அந்த எழுப்புதல் வளர்ந்து 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 ஆண்டவருடைய 2வது வருகையில் அது முடிவடையும். திருச்சபையானது வெற்றியுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கும். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன அவருடைய வசனத்தின்படி வெற்றியுள்ள ஒரு சபையாக ஆண்டவர் எடுத்துக்கொள்வதற்காக கடைசி காலத்தில் ஒரு இறுதி எழுப்புதலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அதனாலே தான்
இந்த கொரோனா இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலேயும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தீமைக்கு காரணர் அல்ல, ஆனால் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அதற்கு என்று சொன்னார், நம் முடக்கத்திலே நாம் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரையே நாம் சார்ந்து கொள்வதற்காக இந்த காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் 1904 இருந்து 1907 வரைக்கும் பயங்கரமான ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். அமெரிக்காவில் நடந்த எழுப்புதல் அமெரிக்கர்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் நடந்த எழுப்புதல் ஆஸ்திரேலிய மக்களுக்கு தெரியும், வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல் வேல்ஸ் நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்தியாவில் பயங்கரமான எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் இந்திய மக்களுக்கு இது இருட்டடிப்பாகிவிட்டது, இருட்டடிப்பாகிவிட்டது. ஆனால் இந்த நாட்களிலே இந்தியாவில் நடந்த அந்த எழுப்புதலை ஹெலன் எஸ் டயர் என்கிறதான ஒரு பெண்மணி 100 முன்பாக ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்கள். அதை ஆங்கிலத்தில் எடிட் செய்தது மாத்திரமல்ல, தமிழிலேயும் இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் அதை வாசிக்க 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 ஆண்டவர் எப்படி நம்முடைய இந்திய தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட்டார் என்கிற காரியம் ஆச்சரியமாயிருக்கும். 3 இடங்களிலே அது ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவதாக சியால்கோட் என்கிறதான பட்டணம், இன்றைக்கு அது பாகிஸ்தானில் இருக்கிறது, அன்றைக்கு அது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தது. இரண்டாவதாக மேகாலயாவில் ஆண்டவர் அந்த எழுப்புதலை ஆரம்பித்த புஸ்தகத்தில் அது எல்லாம் மிக நேர்த்தியாக அழகாக கால கிரம வரிசைப்படி ஆண்டவர் அவைகளை எழுதும்படியாக அந்த பெண்மணிக்கு அந்த மிஷினரி அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலையும் இருக்கிறது. எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் எழுப்புதல் நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு ரகசியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல், சபையில் எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல் சொன்னால் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறதற்கு மக்கள் தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் எழுப்புதல் முந்தின நாட்களிலே நம்முடைய நாட்டிலே எவ்விதமாக ஒவ்வொரு ஊர்லையும், சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் ஜயன் சர்ச், சிஎஸ்ஐ சபை, இன்றைக்கு அன்றைக்கு அது சிஎம்எஸ் சபையாக இருந்தது, எப்படி எழுப்புதல் வந்தது, எப்படி அதற்காக தமிழ் மக்கள் ஆயத்தமானார்கள், கோயம்புத்தூரில் எப்படி பிரதரன் சபையில் எழுப்புதல் வந்த பொழுது எப்படி பாவங்களை அறிக்கையிட்டார்கள், கடைசியில் அந்நிய பாஷையில் பிரதரன்காரங்களும் பேசினார்கள் என்று எல்லாம் ஆவியானவர் அந்த அம்மாவின் மூலமாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் படிக்க 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 நம்முடைய காதுகள் அது கேட்க 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 ஆவியானவர் எழுப்புதலை பற்றிய ஒரு வாஞ்சையை ஆசையை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஏற்கனவே சியால்கோட்டில் நடந்ததான எழுப்புதலை பற்றி நான் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு காசியா மலைப்பகுதியில் எப்படி எழுப்புதல் வந்தது என்கிறதனுடைய சுருக்கத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்தியாவை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம், தென்னிந்தியா, வட இந்தியா, வடகிழக்கு இந்தியா. தென்னிந்தியாவிலேயும் வட இந்தியாவிலேயும் இருக்கிறவர்களுடைய நிறம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவருடைய தோல் மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அவர்கள் ட்ரைபல்ஸாக மலைவாழ் மக்களாக மலைகளிலே அவர்கள் வாசம் பண்ணுகிறவர்கள். முதலாவது எழுப்புதல் சியால்கோட்டில் பஞ்சாபில், அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் பஞ்சாபில் ஆண்டவர் ஆரம்பித்தார். இந்த ரெண்டாவது எழுப்புதலை காசியா மலைப்பகுதி, அதாவது வடகிழக்கு இந்தியாவில், அன்றைக்கு அஸ்ஸாம் என்று தான் அதற்கு பெயர் இருந்தது. அதற்கு பிறகுதான் மேகாலயா பிரிந்து வந்தது. நாம் பார்க்கிறதான் இந்த காசியா மலைப்பகுதியினுடைய எழுப்புதல் இன்றைக்கு மேகாலயாவில் இருக்கிறது. வருஷம் முழுவதும் மழை பெய்கிறதான ஒரு இடம் நமக்கு தெரியும், சிரபுஞ்சி என்கிறதான இடம். அந்த இடமும் அந்த இடத்திலேயும் எழுப்புதல் வந்திருந்திருக்கிறது. எப்படி இந்த மக்கள் மத்தியில் எழுப்புதல் வந்தது என்கிறதை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேல்ஸ் நாட்டில் எழுப்புதல் வந்தது. அந்த வேல்ஸ் நாட்டு மிஷினரிகள் இந்த காசியா மலைப்பகுதிகளிலே ஊழியம் செய்து கொண்டு வேல்ஸ் நாட்டில் இருந்து வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வேல்ஸ் நாட்டினுடைய அந்த
எழுப்புதலை அவர்கள் கேட்டு பார்த்து இங்கேயும் அந்த எழுப்புதலுடைய கதைகளை நிகழ்ச்சிகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். கவனியங்கள், இதுதான் முக்கியம். நிகழ்ச்சிகளை சொல்ல 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 இந்த காசியா மலைப்பகுதியிலிருந்தான மக்களுக்கு, காசியா ஜாண்டியா மலைப்பகுதியிலிருந்த மக்களுக்குள்ள ஒரு ஆசை வந்து, ஐயையோ எங்க இடத்துல இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை வந்தது. இந்த வேல்ஸ் நாட்டிலிருந்து வந்ததான மிஷனரி இவர்களுக்கு நம்ம தமிழ் மொழியைப் போல தமிழ் எழுத்துக்கள் இருந்தது, வாசிக்கக்கூடிய நிலைமையிலிருந்து இப்படிலாம் இருந்தது. ஆனால் இந்த மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு எழுத்துக்களே இல்லை. எனவே இந்த மிஷினரிகள் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அகர முதல அல்பாபெட்ஸ் முதல் இவர்கள் அதற்கென்று ஆயத்தமாக்கினார்கள். மிஷினரிகள் எவ்வளவாக பிரயாசப்பட்டிருக்கிறார், இல்லாவிட்டால் பைபிளை கொடுக்க முடியாது. மிஷினரிகளுடைய வேலை, மொழியையே உருவாக்கினார்கள், பேசுகிறார்கள், ஆனால் அதற்கு எழுத்து வடிவம் இல்லை, எழுத்து வடிவம் கொடுத்தார்கள். இந்த வேல்ஸ் திருச்சபைகள் கெல்வினிஸ்ட் மெதடிஸ்ட் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டன. ஆனால் பிரஸ்பிடேரியன் ஒழுங்கில அவைகள் நடத்தப்பட்டன. இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையில ஆவிக்குரிய எழுப்புதலின் முதல் அருள் மாறி அந்த மலைகளில பேரியாங் என்கிறதான ஒரு மாவட்டத்தில் அது ஆரம்பித்தது. ராண்டோங் என்கிறதான திருச்சபை, இந்த பேரெல்லாம் நமக்கு புரியாத பேராக இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை. அந்த அங்கே தங்கியிருந்தான ரெசிடென்ட் மிஷினரி விதமாக எழுதுகிறார், இரக்கம் நிறைந்த என் ஆண்டவர் இந்த மாவட்டத்தின் மீது ஆசீர்வாத மழையை பெய்ய செய்தார் என்று சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மலைப்பகுதிகளில் முதல் முதல் எழுப்புதல் அங்கே தான் வந்திருக்கிறது. பேரியாங் குருசேகர கூட்டத்திற்கு பிரஸ்பிட்ரி மீட்டிங் 10 நாட்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படி அனுதினமும் ஜப கூட்டங்களில் ஜபித்து வந்த, பாருங்க ஒரு முக்கியமான காரியம், அனுதினம், மாசம் மாசம் ஜபிக்கல, வார வாரம் ஜபிக்கல, அனுதினமும் 120 பேர் மேலறையில் தொடர்ந்து அங்கே 10 நாட்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் எப்படி நமக்கு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறாரோ அப்படித்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அப்படித்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த மாதம் மாதம் கூடி ஜெபிக்கிறது தவறல்ல, மாதம் மாதம் கூடி ஜெபிக்கிற ஜெபம் அனுதின ஜெபத்துக்கு, ஆங்காங்கே சிறு கூட்டங்களாக கூடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நம்மை வழி நடத்த வேண்டும். தேவன் எங்களுக்கு மிக அருகில் இருக்கிறதை உணர்ந்ததுதான் முக்கியமான காரியம். பாருங்க எழுப்புதலுக்கு முன்னால God is very near. அவ ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். The presence of God. ஆண்டவர் எங்க பக்கத்தில் வந்துட்டார் என்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல அற்புதமான ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம் என்கிறதான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. அதனால என்ன நடந்ததுன்னா ஆண்களும் பெண்களும் அதிகமான பேர் ஜபத்திற்கு கூடி வர ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை, எழுப்புதலுக்காக தேவன் விரும்புகிறபடி ஜபிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைகிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ ரொம்ப நாளாக நாங்கள் மாதம் மாதம் கூடி ஜபிக்கிறோம், ரொம்ப நாளாக நாங்கள் வார வாரம் கூடி ஜபிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அதை மாற்ற வேண்டும். அனுதினம் அனுதினம் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்குவதை எங்கள் கண்களினாலே மெய்யாகவே நாங்கள் கண்டோம். பாருங்க இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களை ஆவியானுடைய பலத்தோடு தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்குவதை எங்கள் கண்களினாலே, ஆவியானவர் ஆவியா தான் இருக்கிறார், எப்படி கண்டாங்க, அது ஆவியில தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அனுபவத்தை நாங்கள் முன்னும் ஒருபோதும் கண்டதே இல்லை. எழுப்புதல் வரும்போது அப்படிதான் இருக்கும், ஐயோ இந்த அனுபவம் எனக்கு இல்லையே, இந்த அனுபவம் எனக்கு இல்லையே, அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் சொல்வோம். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்தந்த கிராமங்களுக்கு அவர்கள் திரும்பி செல்லும் பொழுது
அந்தந்த கிராமங்களில் இருக்கிற இடத்துல இது பாருங்க பசுத்தாவின் ஊற்றப்படுகிற காரியம் இதுவரைக்கும் இல்லை. பேப்டிஸ்ட் மெதடிஸ்ட் இந்த லெவலில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வல்லமையாக ஊற்றப்படுகிறார். புதிய சிருஷ்டிகளாக மாறினார்கள். ஆராதனையும் தேவ வார்த்தையும் நேசித்தார்கள். ஆராதனையை நேசிக்கிற ஒரு பழக்கம், தேவ வசனத்து மேல் ஆசை வந்துவிட்டது. ஜபத்தில் ஊக்கமாய் தரித்திருந்தார்கள். சுவிசேஷத்தை தனி மனிதர்களிடத்தில் அறிவிக்கிறதுலையும் கூட்டத்தில் அறிவிக்கிறதுலையும் தீவிரமாகவும் துணிச்சலாகவும் இருந்தார்கள். பாருங்க, இன்றைக்கி அதான் நமக்கு வேணும், அதான் நமக்கு வேண்டும். அவருடைய வாழ்வின் மறுரூபத்தினால் ஆச்சரியப்பட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாத அநேகர் சுவிசேஷத்தை கேட்க வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலைமை, சுவிசேஷத்தை அறிவிக்கருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாததுனால சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எழுப்புதலில் தான் இந்த மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் நள்ளிரவுக்கு பிறகும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நள்ளிரவுக்கு பின்னால் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதிகாலையில் மறுபடியும் வந்துட்டாங்க. அது எப்படிங்க? அது நடு இரவுக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அதிகாலையிலே கூடி, இதுதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே கிரியை செய்கிறதான ஒரு காரியம். காசியா மலைப்பகுதியை சேர்ந்த ஒருவர் சொல்லுகிறார், அவர்கள் தேவ அன்பினாலே வெறி கொண்டிருந்தார்கள். எழுப்புதல நடக்கிற காரியம் அதான். பரிசுத்தான் ஊற்றப்படுகிறார். The Holy Spirit is being poured in our hearts. அதனாலே தேவனுடைய அன்பினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு வெள்ளமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பினால் வெறி கொண்டிருந்தார்கள். சுயநலம் இல்லாதவர்களாக மாறிவிட்டார். ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்குரிய வைராக்கியம் அவர்களை பற்றி பிடித்தது. இன்றைக்கு அதுதான் இல்லை. வேறு சில நற்செய்தியை தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு எடுத்து செல்லுகிறார்கள். யார் அவங்களுக்கு சொல்ல, ஐயோ எங்க சித்தி இன்னும் ரட்சிக்கப்படலையே, எங்க பாட்டி இன்னும் ரட்சிக்கப்படலையே, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா பரலோகம் போக மாட்டாங்களே என்று அவர்களுக்குள்ளே வந்த அந்த உணர்வினாலே அவர்களாகவே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு சென்று விடுகிற, இதுதான் எழுப்புதலிலே நடக்கிறதான காரியமாக இருக்கிறது. இந்த மிஷன் மையங்களுக்கு பக்கத்தில் இருந்த கிராமங்களிலேயும் சின்ன சின்ன இடங்களில் இந்த மலைவாழ் மக்களை பார்க்கும் பொழுது ஆடு மாடுகள் மேய்ப்பதற்காக விவசாயத்திற்காக ஒரே இடத்துல கூட்டமாக இல்லாமல் கிராமம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பேராக தள்ளி 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 இருப்பார்கள். எழுப்புதல் வரும் பொழுது எழுப்புதலை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த கிராமங்களுக்கெல்லாம் எழுப்புதலின் அக்கினியை சுமந்து செல்கிறார்கள். இங்கே ஒரு மிஷனரி விதமாக எழுதுகிறார், எழுப்புதலின் பெரிய விஷயங்களை பதிவு செய்ய முடியாது. மனிதர்கள் பொதுவான சாதாரண நிகழ்வுகளை மட்டுமே விவரிக்க முடியும். தேவனுடைய கிரியைகளை பார்க்கவும் உணரவும் வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலுக்கு வருவது அவசியமாக உள்ளது. ஆவியானுடைய துணையை கொண்டுதான் இந்த எழுப்புதல நடக்கிற காரியங்களை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அநேக காட்சிகள் மிகவும் பரிசுத்தமானதாகவும் விவரிப்பதற்கு மிகவும் புனிதமானதாகவும் இருந்தன. எனினும் அவரது வல்லமையை நாம் அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை நாம் மயப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அந்த ஸ்பிரிட் ரெல்முக்குள்ளே போயிடணும். இப்பொழுது நம்முடைய மாம்ச கண்களில் என்ன ஆண்டவர் செய்கிறார்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானுடைய பலத்தினால நம்முடைய ஆவியில் எழுப்புதலினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதுதான் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆவியில் இருக்கிற நம்முடைய சிந்தனை, மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட், நம்முடைய ஆவியினுடைய சிந்தனை, நம்முடைய ஆவிக்கு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையிலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் அந்த கூட்டம் நடைபெற்ற இடம் முழுவதும் அக்கினியாக அசைவாடினார். அக்கினி என்று சொல்லும் பொழுது நாம் எரிக்கிறதான அந்த அக்கினி அல்ல,
ஆவியானவருடைய அக்கினி. பழைய ஏற்பாட்டில் நாம் அந்த அக்கினியை, தேவனுடைய அக்கினியை நாம் பார்த்திருக்கிறோம். அங்க பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது. மேலறையில் 120 பேர் மேல ஆவியானவர் அக்கினியாக பிளம்பாக அவர் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். வேகமான ஒரு காற்று தனக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனது போல இருந்தது. பாருங்க, இது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை எழுதுவது என்பது நாம் ஆவியில் நிறையும் பொழுது அந்த எழுப்புதலை தான் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெண்மணி எழுந்து ஜெபிக்க நிற்கிறார்கள், அவருடைய ஆத்ம வியாகுளம், பாவத்திற்காக அவருடைய ஆத்ம வியாகுளம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவள் பாவ மன்னிப்புக்காக கதறி அழத் தொடங்கிவிட்டார்கள். அந்த காட்சி பயங்கரமும் அதே நேரத்தில் மகத்துவமும் அன்பும் நிறைந்ததாகவும் இருந்தது. மக்களை எதுவுமே அமைதிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர் அவர்கள் ஆவியானவருடைய பாவ மனஸ்தாப உணர்வினால பாவங்களை அறிக்கை செய்து எல்லாம் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னால் ஆவியானோட கட்டுப்பாட்டு உள்ள மக்கள் இருக்கிறார்கள். பிறகு பாடலை பாடுகிறார்கள், பிறகு பாவத்தை மறுபடியும் மற்றவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். அங்க ஒண்ணுமே ஒழுங்கில்லாதது போல தெரிகிறது, ஆனால் எல்லாம் ஒழுங்காக இருந்தது என்று எழுதுகிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஓடி வருகிறார்கள், அந்த இடத்திற்கு வந்து பார்க்கிறாங்க. அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் மேலும் ஆவியானவர் பாவ மனஸ்தாப உணர்வை கட்டளையிடுகிறார். பாவம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்த பிற்பாடு தான் அவர்களுக்கு ஒரு ஆறுதலே வருகிறதாக இருந்தது. பெண்கள் மத்தியில் முதலாவது இது ஆரம்பமானது, பிறகு ஆண்களும் பெண்களும் இந்த அசைவுக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள். சில பேர் பாவ மன்னிப்பினுடைய மகிழ்ச்சியால் நடனமாடுகிறார்கள், சில பேர் இன்னும் அந்த பயங்கரமான வேதனையிலிருந்து வெளியில் வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நேரம் பற்றாக்குறையினால் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியவில்லை. இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாசி, ஆங்கிலத்திலும் தமிழ்லேயும் இருக்கிறது, நீங்களாக இதை வாங்கி வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் கண்டு கொள்ளலாம். எப்படியாவது எழுப்புதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்குவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, காசியா மலைகளில் நீர் எழுப்புதலை அனுப்பின பொழுது எப்படி ஆண்டவர் கிரியை செய்தீர் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்திய நாட்டில் எழுப்புதலை கொடுத்த ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் இந்தியா முழுவதிலையும் எழுப்புதலை கொடுக்க நீர் ஆயத்தமாக கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை இன்னும் ஒரு கோணத்தில் நீர் ஆயத்தமாக்குறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த செய்திகளை கேட்கிறவர்கள் ஏனோ தானோ என்று இருந்து எழுப்புதலை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து முயற்சி செய்த ஆண்டவரே, எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நாங்களும் அந்த வளர்ந்து வளர்ந்து இருக்கிற எழுப்புதலில் சேர்ந்து ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்தந்த செய்தியை கேட்கிறவர்கள் இன்னும் அநேகர் கேட்கும்படியாக மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய மத்தியில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எழுப்புதலை பற்றி கேட்கும்படியாக இந்த சேனல் 10 நிறுவனத்தார் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், எப்படியாவது இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களும் சொந்தக்காரர்களுக்கு, சக விசுவாசிகளுக்கு, நண்பர்களுக்கு இவைகளை அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் தேவன் ஒரு பெரிய நிலைமையில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு எழுப்புதலை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களும் இந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஆண்டவருடைய கையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.